வெல்கம் டு கரி டைல்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்காய் உருண்டை. தேவையான பொருட்கள்: முருங்கைக்காய், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு, கரம் மசாலா, பொட்டுக்கடல மாவு, துருவின தேங்காய், மிளகாய்பொடி. 5 முருங்கைக்காயை இந்த மாதிரி ரெண்டாக நறுக்கி எடுத்துட்டு அதை தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கணும். முருங்கைக்காவை நல்லா பரட்டி விட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் பிரித்து விட்டால் முருங்கைக்காய் இருக்கணும். இப்போது முருங்கைக்காவை ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு ஆற வச்சுக்கணும். ஆற வச்சு எடுத்தால் இந்த மாதிரி இருக்கும். இப்போது இந்த மாதிரி பிளேட்டோட எட்ஜ் ஷார்ப்பாக இருக்கிற ஒரு பிளேட் எடுத்து ஃப்ளஷு தனியாகவும் சீடு தனியாகவும் பிரித்து எடுத்துக்கணும். இப்போது பிரித்து எடுத்த சீடையும் நல்லா மசிச்சுக்கணும். ஃப்ளஷையும் நல்லா மசிச்சுக்கணும். இப்போது மசிச்சு எடுத்த ஃப்ளஷ்ஷை ஒரு பவுலில் போட்டு அது கூட மசிச்சு எடுத்த சீடையும் சேர்த்து ஒன்றா போட்டு பிசைஞ்சுக்கணும். அது கூட 1/2 கப் துருவின தேங்காய், 2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்பொடி, 1/2 கப் வச்ச கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, 5 நறுக்கின பச்சை மிளகாய், 1/2 கப் வச்ச 1/4 கப் சின்ன வெங்காயம், அது கூட 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்து கரம் மசாலாவும் மிளகாய் பொடியும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பிசைஞ்சுக்கிடணும். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் அது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டேபிள்ஸ்பூன் பொரிகடல மாவு, 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கணும். இந்த மாதிரி பிசைஞ்சு நல்லா உருண்ட மாதிரி உருட்டி எடுத்துக்கணும். அதை ஒரு பவுலில் எண்ணெய் தடவி இந்த மாதிரி பால்ஸாக உருட்டி எடுத்துக்கணும். கோலா உருண்ட மாதிரி உருட்டி எடுத்துக்கணும். இப்போது கடாயில் எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் உருட்டி எடுத்த பால்ஸை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுக்கணும். அதை ரொம்ப கிண்டிடாமல் ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக பரட்டி எடுக்கணும். இந்த மாதிரி தனித்தனியாக பரட்டி விடணும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் பொரிச்சு எடுக்கணும். இப்போது சூடான சுவையான முருங்கைக்காய் உருண்டை ரெடி.